கனடாவின் தலைநகர் ஓட்டாவாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 இலங்கையர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சம்பவத்தில் உயிர் பிழைத்த குடும்பத் தலைவரான 34 வயதான தனுஷ்க விக்ரமசிங்க வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் வேலை முடித்து வீடு திரும்பிய போது தனது மனைவி உள்ளிட்ட 4 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சந்தேக நபரின் தாக்குதலுக்கு இலக்கான போதிலும் அங்கிருந்து தப்பிக்க முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கண்ணிலும் ஒரு கையிலும் வெட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட குடும்பத்துடன் வசித்து வந்த 19 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவரே இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விக்ரமசிங்கவின் குடும்பம் கொல்லப்பட்ட இரவு பற்றிய புதிய விவரங்களை ஒட்டாவாவில் உள்ள உள்ளூர் பௌத்த மாடாலயத்தில் வசிக்கும் துறவியான பாண்டே சுனிதா என்பவர் வெளியிட்டுள்ளார். வியாழனன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் விக்ரமசிங்கவை சந்தித்த சுனிதா என்ன நடந்தது என்பதில் தான் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறியுள்ளார். புதன்கிழமையன்று உள்ளூர் நேரப்படி 22:52 அளவில் அவசர அழைப்புகளுக்கு பதிலளித்த பின்னர் புறநகரில் உள்ள வீட்டிலிருந்து கொல்லப்பட்டவர்களின் சடலத்தை கண்டதாக ஒட்டாவா போலீசார் தெரிவித்துள்ளனர். விக்ரமசிங்க உதவிக்கு அழைக்குமாறு அண்டை வீட்டாரை நோக்கி கத்தியதை அடுத்து இந்த அவசர அழைப்புகள் வந்ததாக ஓட்டாவா போலீஸ் சேவையின் தலைமை அதிகாரி எரிக் டப்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விக்ரமசிங்கவின் மனைவி மற்றும் அவரது 4 சிறு பிள்ளைகளின் சடலங்களையும் மீட்டுள்ளனர். குடும்பத்துடன் வசித்து வந்த 40 வயதுடைய அமர்கோன் முதியன் சீல காமினி என்பவரின் சடலத்தையும் போலீசார் கண்டெடுத்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கடந்த ஆண்டு கனடாவில் குடியேறியதாக ஒட்டாவாவில் உள்ள இலங்கை கனடா சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் நாரத கொடித்துவுக்கு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கையை சேர்ந்த சர்வதேச மாணவரான பெப்ரியோ டி சோய்சா எவ்வித அசம்பாவிதமும் இன்றி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து ஒட்டாவாவில் உள்ள கல்லூரி வியாழனன்று ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதில் பெப்ரியோ டி சோய்சா கல்லூரியில் சேர்ந்தார் என்பதையும் அவரது கடைசி செமஸ்டர் வருகை 2023 குளிர்காலம் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து கனடா போன்று வெளிநாடுகளில் கல்வி பயிலும் தங்கள் பிள்ளைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணத்தை போலீசார் வெளியிடவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்றும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். டி சோய்சா என்பவர் கடந்த வியாழனன்று ஒட்டாவா நீதிமன்றத்தில் முதன்முறையாக ஆஜரானார் என்றும் இதன்போது அவருக்கு எதிராக 6 முதல்நிலை கொலை மற்றும் 1 கொலை முயற்சி ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.